நாமவு நமக்கு விலை இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஒரு இக்கை பார்க்கலாம் அதாவது ஃபஸ்ட்டு வந்து கத்திக்கும் காயத்ரிக்கும் சின்ன ரொமான்ஸ்லாம் நடக்குது அதெல்லாம் நடந்து முடிஞ்சாட்டி இன்றைக்கி வந்து மாயனோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக அவங்க அப்பா அம்மா மகாவோட அப்பா அம்மா வீட்டுக்கு வகாங்க அப்போ வந்து அந்த புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு மாயன் வந்து வெக்கப்பட்டுட்டே கீழே வகாக அழகாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே எல்லாருமே நின்றுக்கிட்டு இருக்காங்க ஹாலில் மேலே வந்து கீழே வகாக மாயன் அதை பார்த்துட்டு எல்லாருமே ஆச்சகப்பட்டு பார்க்குறாங்க காயத்ரி திரும்பி பார்க்குறாங்க அதுக்கப்புறம் மகா வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க மகாவோட அவங்க அம்மாவுக்கு பார்க்கவே சலிக்கலை இதில் இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திட்டிட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க வந்ததும் மாலையெல்லாம் எல்லாம் கழுத்துல போட்டு மாயன் கழுத்தில் போட்டு கேக் கட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு மகாவோட அவங்க அப்பா சொல்கிறாங்க கேக் கட் பண்ணுறதுக்கு கத்தையெல்லாம் வாங்கி கேக் கட் பண்ணுறாங்க கட் பண்ணி முடிச்சதும் கேக்கை வந்து மாயன் மகா கூட்டி விட்றாங்க மகா வந்து மாயன் கூட்டி விடுறாங்க நெக்ஸ்ட்டு வந்து மாமா கூட்டி விடுறாங்க அப்புறம் வந்து இந்த பக்கம் இங்கே அத்தை நிற்காங்க அவங்களுக்கு கூட்டி விடு அப்படின்னு சொல்லிட்டு கத்தி சொல்கிறாங்க எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அவங்க கையில் வாங்கிக்கிறாங்க அப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் நடந்து முடிஞ்சாட்டி அவங்க வந்து மகாவோட அவங்க அப்பா வந்து சொல்கிறாங்க உனக்கு இன்னைக்கு பத்ரி கிஃப்ட்டாக நான் ஒன்று வச்சுருக்கேன் என்னோடய வீட்டை வந்து எனக்கு அப்புறம் உனக்கு தான் எழுதி வச்சுக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது மாயன் வந்து வெளியே விஷயமா போயிருப்பாங்க இதை வந்து மகாட்ட சொல்லிகிட்டு இருப்பாங்க உடனே உள்ளேருந்து எல்லாருக்கும் வகுவாங்க மகாவோட அவங்க அம்மா மாமா எல்லாருக்கும் வகுவாங்க வந்ததும் சண்டை வந்து பெருசாகும் மகாவோட அவங்க அம்மா வந்து நீ வந்து மகாவுக்கு பார்த்து வச்ச மாப்பிள்ளையை யார் இந்த ஊக விட்டு ஓட வச்சான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க யாருடி சும்மா இதே பேசிக்கிட்டே இருக்க நானும் பார்க்கறேன் சும்மா அவன் மேலே கொக்க சொல்லிக்கிட்டே இருக்க என் மாப்பிள்ளை எவ்வளோ பே தங்கம் தெரியுமா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க இன்னைக்கு ரெண்டுல ஒன்று தெரிஞ்சானோ என்னடி தப்பு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மகாவோட அவங்க அப்பா கேட்பாங்க மகா வந்து அவன் அம்மா சொல்லாதமா 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 அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுவாங்க நீ சொல்லுடி சொல்லுடின்னு சொல்லுவாள் நீ ரெண்டிலும் ஒ ஒன்று தெரிஞ்சவனும் நீ சொல்லு அவன் மேலே என்ன தப்பு இருக்குது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மகாவோட அவங்க அப்பா வந்து கேட்பாங்க இந்த ஊக விட்டு ஓட வச்ச நீ மகாவுக்கு பார்த்த மாப்பிள்ளையை ஊக விட்டு ஓட வச்சதே இந் உன்னோட மாப்பிள்ளை இந்த மாப்பிள்ள தான் யா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க உடனே மகாவோட அவங்க அப்பாவுக்கு வந்து ஷாக் ஆகிடும் இவனா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து மாயனை வந்து உள்ளேவாங்க என்னை மன்னிச்சிடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கெஞ்சுவாங்க காலில் எட்டி விட்டுட்டு போயா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை நடக்கும் எவ்வளோ நம்ப இப்படி பண்ணிட்டியே என்ன நம்ப வச்சு கழுத்தை அகத்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு மகாவோட அங்கே அப்பா வந்து ரொம்பவே கொந்தளிப்பாங்க அப்போ அடிவாங்க இதை பார்த்துட்டு பயங்கரமாக அடிப்பாங்க மகாவோடவங்க அப்பா வந்து மாயனை அதை பார்த்துட்டு முத்துராசுக்கும் வடிவுக்கும் பயங்கர ஹாப்பியாக இருக்கும் அப்புறம் இந்த வீட்லேயே இருக்கக்கூடாது நம்ம கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகாவோடவங்க அம்மா சொல்லுவாங்க செகண்ட் சொல்லிட்டு மகா கையை ரெண்டு பேரும் பிடிச்சி வெளியே கூட்டிகிட்டு போவாங்க மாயன் வெளியே நின்று மகா 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 அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்டே இருப்பாங்க இதோட எபிசோட் இன்றைக்கி முடியும்னு நினைக்கிறேன் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்